அன்பான மாணவர்களே, இன்றைய தினம் நாம் அக மின்தடை கூடிய மின் சுற்றுகளில் எவ்வாறு கணக்குகள் போடுவது, ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு சர்க்யூட்ஸ் ஹேவிங் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும். நிறைய மாணவர்களிடமிருந்து ஃபோன் கால்கள் வந்தன. நீட் தேர்வுகளுக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த மின்னோட்டவியல் பகுதியில் இந்த மின்தடைகளை கொண்டு உள்ள மின்சுற்றுகளில் அகமின்தடையும் சேர்ந்திருந்தால் எவ்வாறு நாம் அதில் உள்ள கணக்குகளை பார்ப்பது என்பதை பற்றி உடனடியாக கொடுக்கக்கூடியினார்கள். அதனால் இந்த வகுப்பிலே நாம் அகமின்தடை கூடிய மின்சுற்றுகளை பற்றி பார்க்கிறோம். அகமின்தடை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்பது குறிப்பிடப்படாவிட்டால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்பதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். அந்த மின் மூலம் அந்த செல் அல்லது பேட்டரியில் கொடுத்திருக்கக்கூடிய மின்தடையினை நாம் கருத்தில் கொள்ள மாட்டோம். எப்பொழுது அது தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதனை எடுத்துக்கொள்வோம். ஒரே பொது கருத்து தான், ரொம்ப சிம்பிளானது, இது கன்ஃபியூஸே பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டால், புறத்திலே இருக்கின்ற மொத்த மின்தடைகளுடன் தொடர் இணைப்பிலே இந்த அகமின்தடை மின்கல அடுக்கினுடைய அகமின்தடையினை எடுத்துக்கொள்ள வேண்டும். யூ ஹாவ் டு டேக் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் இன் சீரீஸ் வித் தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அப்போ இந்த கணக்குகள் போடுவது நம்ம சுலபமாகின்றது. முதலில் ஒரு கணக்கினை எடுத்துக்கொள்கின்றோம். எளிமையான கணக்கு தான் இருந்தாலும் சற்றே புரிந்து கொண்டு போட வேண்டியிருக்கு. என்ன சொல்லியிருக்கான், ஆர் ஒன் ஆர் டூ என்று ரெண்டு மின்தடைகள். நம்மளுடைய வழக்கம் எப்படியுமே எளிமையான கணக்கிலிருந்து படிப்படியாக மேலே செல்வது. இந்த ரெண்டு மின்தடைகளை முதல்ல தொடர் இணைப்பில் ஒரு மின்கல அடுப்புடன் இணைச்சிருக்காங்க. அதனுடைய இந்த செல்லினுடைய மதிப்பு, இ மதிப்பு 2 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய அக மின்தடை மதிப்பு, பொதுவாக ஸ்மால் ஆர் என்பதனால குறிக்கப்படணும், அது 1 ஓம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சுற்றுல பாய்கின்ற மின்னூட்டத்தினுடைய மதிப்பை அவங்க கொடுத்துருக்காங்க, 0.5 ஆம்பியர் கணக்கில் இதை கொடுத்துருக்காங்க. சரி சார், இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டு மின்தடையை எடுத்து நம்ம ஒரு பக்க இணைப்புல இப்படி கொடுத்திருந்தா, இதே மின்தடைகள் ஆர் ஒன் ஆர் டூ என்பதை எடுத்து இப்படி பக்க இணைப்புல ஆர் ஒன் ஆர் டூங்கிறத எடுத்து பக்க இணைப்புல கொடுத்து இதே மின்கல அடுக்குடன் இணைச்சிருக்காங்க. அதாவது இந்த மதிப்பு 2 வோல்ட், இதனுடைய அகமின்தடை மதிப்பு 1 ஓம் இருக்கக்கூடியதா இருக்கு. E=2 வோல்ட், இது பிளஸ் இது மைனஸ்னு தெரியும்ன்றப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த சுற்றுல வருகின்ற மின்னோட்டத்தினுடைய மதிப்பு 1.2 ஆம்பியர் அப்படின்னு இருக்கு. இந்த கரண்ட்டினுடைய மதிப்பு I மதிப்பு 1.2 ஆம்பியர்னு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த பிளஸ்லேருந்து இப்படி போகிறது, அதை தான் காமிச்சிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, ஆர் ஒன் ஆர் டூ மதிப்புகளை கண்டுபிடி. என்ன மதிப்புகள், ஆர் ஒன் மதிப்பு என்ன, ஆர் டூ மதிப்பு என்ன. எடுத்தவுடனே பார்க்குறோம், இங்கே தொடர் இணைப்பில் இருக்கும்போது மொத்த மின்தடை மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ என்று ஆகும். அது கூட இதுவும் தொடர் இணைப்பில் இருக்கு, அதனால் இங்கே மின்னோட்ட மதிப்பு 0.5 ஆம்பியர். முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற டேட்டா சரியாக அமையிறதான்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, இந்த மதிப்பு 1.2 ஆம்பியர். நமக்கு தெரியும் இந்த மின்தடைகள் எப்போ பக்க இணைப்பில் இருக்கோ அதனுடைய தொகுபயன் மின்தடை மதிப்பு சிறிய மின்தடையை காட்டிலும் குறைவாகும். அப்போ
சுற்றுல மின்தடை மதிப்பு குறைஞ்சதுன்னா மின்னோட்ட மதிப்பு அதே மின்னழுத்த வேறுபாட்டுக்கு என்னத்தான் ஆகணும், அதிகரிக்கணும். கண்டிப்பா இங்க 0.5 ஆம்பியரா இருக்கிறது இங்க 1.2 ஆம்பியரா இருக்கு, அதனால கொடுக்கப்பட்ட டேட்டா சரியா இருக்கு. இத முதல்ல நம்ம தீர்மானமா பார்க்கணும், அங்கங்க செக் பண்ணிக்கிறது. அப்ப இந்த இந்த தன்மையில நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். என்ன சொல்றோம், அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் R1, R2 அப்படின்னு சொன்னால் இந்த முதல்ல சீரீஸில் இருக்கிறது, அதாவது தொடர் இணைப்பில். When in series RS equal to R1 plus R2 என்று நமக்கு தெரியும். சரி சார், அப்ப இந்த சமயத்தில் இந்த ஐயோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மொத்த மின்னழுத்த வேறுபாடு பை மொத்த மின்னோட்டம். இதைத்தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், புறத்திலே இருக்கின்ற மின்தடை மதிப்போட அக மின்தடை மதிப்பை தொடர் இணைப்பில் சேர்த்துக்கணும். அப்ப இந்த மதிப்பு என்ன இருக்கு, புறத்தே இருக்கக்கூடியது RS, இது கூட இது இருக்கிறது R. அப்ப இந்த சமன்பாட்டை நம்ம எப்படி எழுதலாம், இந்த ஈயோட மதிப்பு இங்க 2 வோல்ட்டு, therefore 2 / RS plus இந்த R அப்படிங்கறதோட மதிப்பு என்ன 1, இந்த மதிப்பு எதுக்கு சமம், 1 / 2, ஏன்னா இந்த ஐயோட மதிப்பு என்ன 0.5 ஆம்பியர். அதனால இப்படி குறுக்கு பெருக்கல் போட்டோம்னா RS plus 1 equal to 4 கிடைக்கிறது. Therefore, RS, RS என்ன, R1 plus R2 என்பதனுடைய மதிப்பு, இந்த 1 இங்க போயிடுச்சுனாக்க 4 - 1 = 3. அப்ப ரெண்டு மின்தடைகளை கூட்டி வருகின்ற மதிப்பு என்ன இருக்கு, 3 மதிப்பு. அப்ப டெஃபினட்டா இதை விட குறைச்சலான மதிப்புல தான் R1 மற்றும் R2 மதிப்பு இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இந்த அளவு முதல்ல பார்த்துப்போம். சரி, இதற்கு அடுத்தது என்ன கிடைக்கின்றது, when in parallel, எப்ப பக்க இணைப்பில் இருக்கின்றதோ, அப்ப எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு என்ன, நமக்கு என்ன வாய்ப்பாடு தெரியும், R1 R2 / R1 plus R2. அப்ப RP அப்படிங்கறதோட மதிப்பு R parallel, இது R தொடர் இணைப்பு சீரீஸ், R parallel இதனுடைய மதிப்பு R1 R2 / R1 plus R2. இந்த சமயத்திலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த அமைப்புப்படி R1 R2 மதிப்பை கண்டுபிடிக்கப்படும். அப்ப இந்த கரண்ட் இந்த சர்க்கியூட் I ஈக்குவல் டு இங்கே என்னதான் எழுத போறோம், E டிவைடட் பை எக்ஸ்டர்னலா இருக்கிறது என்ன RP, இது கூட இது தொடர் இணைப்புல இருக்கு R. இந்த தத்துவம் தான் நமக்கு முக்கியமா தேவை. சரி சார், இங்க ஐயோட மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1.2 கொடுத்துருக்காங்க, இதை ஒரு ஃபிராக்ஷனா எழுதிட்டா நமக்கு வசதியா இருக்கு அப்படின்னு பாக்குறோம், அதாவது 6/5. அங்கங்க இந்த நியூமரிக்கல்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான் நான் அடிக்கடி சொல்றேன், போட 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 தான் நமக்கு இது தெளிவாகும். சார் சார், இப்ப இந்த மதிப்பை இதுல பிரதிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறது, 6/5 ஈக்குவல் டு ஈயோட மதிப்பு என்ன இருக்கு 2, RP அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு RP பிளஸ் இந்த ஆரோட மதிப்பு என்ன 1 ஓம். நல்ல கவனிக்கலாம், இப்ப இதை எப்படி எழுதலாம், எப்பொழுதுமே ரொம்ப எளிமையா போறேன், இதை பெருக்கினாக்க என்ன கிடைக்கும், 6 × RP + 6 = 10 கிடைக்கிறதா,
அப்ப இந்த r இங்க போயிடுச்சு அப்படினா therefore rp equal to என்னன்னு கிடைக்கிறது பாருங்க rp equal to 6rp equal to 4 4 by 6 அப்படினாக்க இத 2 by 3 னு எழுதலாமா கூடாதா இது எதோட மதிப்பா இருக்கு r1 r2 by r1 plus r2 ஆனா r1 plus r2 ஓட மதிப்பு என்னன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சுக்கோம் 3 னு கண்டுபிடிச்சுக்கோம் அப்ப therefore r1 into r2 அப்படிங்கறதோட மதிப்பு என்னன்னு கிடைக்கிறது 3 னு கிடைக்கிறதா இல்லையா 3 னு கிடைக்குமா 2 னு கிடைக்குமா 2 னு கிடைக்கும் ஏன் இந்த மதிப்பு 3 இந்த மேல 3 போயிடுச்சுனா இந்த 3 போயிடுச்சுனா பாக்கி இருக்குறது என்ன 2 அப்ப ரெண்டு நம்பரை கூட்டினா 3 வருது பெருக்கினா 2 வருது அப்ப r1 r2 ஓட மதிப்பு என்னவாக இருக்கும் 1, 2 ஓம் அப்படினு தான இருக்க முடியும் பர்மே ஒரு கணக்க எவ்வளவு சுலபம் புதுவா பாக்கும்போது இவ்வளவு கொடுத்திருக்காங்களே இந்த மதிப்பு இருக்கே அந்த மதிப்பு இருக்கேன்னு கதையே படக்கூடாது எளிமையா போடணும் மின்னோட்டம் ஈக்குவல் டு மின்னழுத்த வேறுபாடு பை மின்தடை அந்த நிகர மின்தடை அப்படிங்கறதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஹவ் டு கால்குலேட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்ப சீரிஸ்ல இருக்கும்போது என்ன பாரலல்ல இருக்கும்போது என்ன அப்படிங்கறத பார்த்தாலே இது மிக தெளிவாக நம்ம பார்க்க முடியுது அப்ப தொடர் இணைப்புல என்னங்கறத எடுத்துட்டோம் பக்க இணைப்புல என்னங்கறத எடுத்துட்டோம் அதுல தொடர் இணைப்புல அந்த மதிப்பு என்ன பக்க இணைப்புல அந்த மதிப்பு என்ன தொடர்ச்சியா இத பார்க்க முடிகின்றது சரி அடுத்து ஒரு கணக்கு பாப்போம் இந்த கணக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது கணக்குகள் போடுறதுல மனது ரொம்ப நிலையாகவும் ரொம்ப கூலாகவும் இருக்கணும் கூலா இருக்கிறது அப்படின்னு சொன்னா பதட்டமே படக்கூடாது ஒரு பதட்டத்தினாலதான் நம்ம எந்த இடத்துலையும் தப்பு செய்வோம் அப்ப நமக்கு எந்த ஒரு நிலையிலையும் கஷ்டமான கணக்குன்னு ஒண்ணுமே கிடையாது நம்ம புரிஞ்சிக்காத கணக்குன்னு தான் இருக்கு எப்ப புரிய ஆரம்பிக்கிறதோ அப்ப அது சுலபமாயிடும் புரிஞ்சிக்காத கணக்கு அப்படின்னு இருக்கிறத எப்படி புரிய வைக்கிறோம் இப்ப ஒரு அடுத்து ஒரு சர்க்கியூட் ஒன்று கொடுக்குறாங்க கவனிங்க ஒரு 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க இதனுடைய முனைகளுக்கு இடையில ஒரு வோல்ட் மீட்டர் சேர்த்திருக்காங்க இது கூட ஒரு தொடர் ஒரு 2 ஓம்னு ஒன்னு 4 ஓம் அப்படினு ஒன்னு இந்த 2 ஓம் கூட ஒரு அம்மீட்டர் சேர்த்திருக்காங்க இது பக்க இணைப்புல இருக்கு இங்க அம்மீட்டர் சுற்றுல தொடர் இணைப்புல இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு வோல்ட் மீட்டர் எப்படி செயல்படுது தயாரிக்கிறாங்கன்னா ஒரு கால்வனோமீட்டர் கூட உயர் மின்தடை ஒன்றை தொடர் இணைப்புல இணைச்சு தான் வோல்ட் மீட்டர் கொடுக்கும் ஆனா அது எப்பவுமே சுற்றுல பக்க இணைப்புல ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில இருப்பாங்க மின்னழுத்த வேறுபாடுகள் இரு புள்ளிகளுக்கு இடையில இருக்கக்கூடியது மின்னோட்டம்ங்கிறது தொடர்ல தான் பார்க்க முடியும் அது எப்படி இருக்குன்னா அதுக்குள்ள கால்வனோமீட்டர் கூட மிக குறைவான மதிப்புடைய ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத கொடுக்கறாங்க அப்ப அந்த மின்தடை மதிப்பு ஆக இந்த அம்மீட்டருக்கு ஒரு மின்தடை மதிப்பு இருக்குங்கிறத நமக்கு தெரியுது இந்த மதிப்பு இந்த சுற்று எப்படி பூர்த்தி ஆகுது இந்த இடத்துல ஒரு பேட்டரி கொடுத்திருக்காங்க இந்த மின் மூலத்தினுடைய மதிப்பு 5 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்குறது தான் பிளஸ் மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம் சரி இதுக்கு மின்தடை அக மின்தடை மதிப்பை கொடுத்துருக்காங்க அதான் இன்னைக்கு எடுத்திருக்கிற இதே
நம்ம என்ன அப்படிங்க கேட்டா அகமின்தடையுடன் கூடிய கணக்குகள் இது இவ்வாறு இந்த சுற்று பூர்த்தி அடைகின்றது எளிமையான சுற்று இப்ப இந்த சுற்றுல I ஆம்பியர் கரண்ட் போறதுன்னு சொல்றாங்க அது இந்த புள்ளியில எப்படி பிரிகின்றது இங்க I1 அப்படினும் இந்த இடத்துல I2 அப்படினும் பிரியறது இந்த I1 அப்படிங்கற மதிப்பை இந்த அம்மீட்டர் குறிக்கின்றது என்ன கேட்டிருக்காங்க ஃபைன் The resistance of the ammeter. Find the resistance. Find the resistance of the ammeter. அப்படி இன்டிகேட்டர்காங்க. அது கூடவே and the reading indicated by that. கணக்கு புரிஞ்சுக்கிறோம் இந்த ரெசிஸ்ட் அம்மீட்டர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன இந்த கரண்ட் I1 னுடைய அந்த ரீடிங் என்ன இந்த I1 ரீடிங் தானே A காமிச்சிருக்கோம் அப்ப இந்த மதிப்பு நம்ம X அப்படினு வெச்சிருக்கோம் கணக்கு நல்லா புரிஞ்சுக்கிறோம் மின் மூலத்தினுடைய மொத்த மின்னழுத்த வேறுபாடு இவ்வளவு இருக்கு அதனுடைய அக மின்தடை இருக்கு இந்த மொத்த புற மின்தடைகள் கூட இந்த மதிப்பை நம்ம தொடர் இணைப்பில் எடுத்துக்கோம் இப்ப V என்பது வோல்ட் மீட்டர் இது கூட இருக்கு அவன் என்ன சொல்லியிருக்கா பாருங்க If the reading of the voltmeter is 3 volt, இந்த மதிப்பு 3 வோல்ட் அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த கணக்கை தெளிவா புரிஞ்சுக்கறோம். A high resistance voltmeter connected across 6 ohm resistor whose reading is 3 volt. அப்ப இந்த அம்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு என்ன? இந்த X ஓட மதிப்பு என்ன? இத கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த அம்மீட்டர் காட்டுகின்ற மின்னோட்ட மதிப்பு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும் அவசரப்படாம கவனிச்சிட்டு வாங்க அப்ப வோல்ட் மீட்டர் ரீடிங் ஈக்குவல் டு 3 வோல்ட் அப்படினா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 6 ohm equal to 3 அதான் மீ அப்படினா என்ன அர்த்தம் இதுக்கு நடுவுல என்ன இந்த I அப்படிங்கற கரண்ட் தானே இது வழியா போக போறது இந்த இடத்துல போற கரண்ட் மதிப்பு என்ன I இந்த I ஐயும் R இந்த R ohm ஐயும் பெருக்கினாக்க வரக்கூடியது தானே அப்ப I into 6 equal to 3 Therefore, முதல்ல அந்த மொத்த மின்னோட்ட மதிப்பு I equal to 3 by 6 equal to 1 by 2 equal to 0.5 ampere. இந்த மதிப்பு முதல்ல கிடைச்சிச்சு. இந்த கரண்ட் தான் இங்க போகுது. அப்ப முதல்ல 4 ஆன்சர் கொடுத்து நமக்கு இந்த மதிப்பை போடுன்னு சொல்லிருந்தா ஆட்டோமேட்டிக்கா இப்ப பாருங்களேன் சாதாரணமா சொல்றோம் I1 ஓட மதிப்பு என்ன அப்படினு கேட்டிருக்காங்கனு வெச்சுக்கோ மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चनல 0.5 ஆம்பியர் ஏ சாய்ஸ் கொடுத்திருக்காங்க பி சாய்ஸ் 0.25 ஆம்பியர் சி சாய்ஸ் 1.25 ஆம்பியர் டி சாய்ஸ் 4 ஆம்பியர்னு கொடுத்திருக்காங்க அப்ப மொத்த மின்னோட்டமே 0.5 ஆம்பியர் தான் அப்படிங்கும்போது இதுவும் இதுவும் தப்புங்கிறது போயிடுச்சு எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியா சரி இந்த ரெண்டு மதிப்புல எது சார் இருக்கு முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்
அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய மொத்த மதிப்பு தான் இங்க ரெண்டு பிரிவா பிரியும் போது கண்டிப்பா 0.5 ஆம்பியர் ஆக்கோட அதை விட குறைச்சலா இருக்கணும். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு இந்த மாதிரி இருக்கிறதுனாலே இது 0.25 ஆம்பியர்னு கண்டுபிடிச்சு விடலாம். நான் சுலபமா உங்களுக்கு சொல்றேன், அந்த மதிப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும், நமக்கு வோல்டேஜும் கண்டுபிடிக்க முடியும். இதுலேருந்து ஈஸியா இதெல்லாம் செய்ய நிகர கணக்கு. ஆனால் நீங்க உங்க அதாவது கணக்கு போட்டுட்டு இருக்கும் பொழுதே எப்படி மேல ப்ரொசீட் பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆனா மின்தடைகளை கொண்டே இந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்து நம்ம இதை தெரிஞ்சு போடுவோம். அப்படி போடும்போது அது எப்படி வர்றது அப்படின்னே எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், இந்த மதிப்பை எக்ஸ் அப்படிங்கிற மதிப்பா எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். அதாவது அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப இந்த அம்மீட்டர் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். The resistance of the branch in which ammeter is there அப்படின்னு பார்த்தா 2+x னு தானே ஆகும். அதான் இருக்கு. இது எது கூட பேரலல் இருக்கு, 4 ஓம் கூட பேரலல் இருக்கு. அப்ப இந்த மொத்தத்தினுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டா R1 R2 4 × 2+x / R1 + R2 4+2+x. அவ்வளவுதானே. அப்ப இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், 4 × 2+x டிவைடட் பை 6+x. அதாவது நெட் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் என்ன ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸுக்கு போல நெட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் இந்த இன்டர்னல் எடுத்துக்கல நான் என்ன. அப்ப இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு பிளஸ் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு அது கூட சேர்த்து 6 அப்படின்னு போட்டுருக்கு. அப்ப இத காமனா எடுத்தோம் அப்படின்னு கேட்டா 4 × 2+x + 6 × 6 = 36 + x × 6 = 6x அப்படி வச்சுங்க. டிவைடட் பை 6+x னு காமனா எடுத்துக்கலாமா கூடாதா. இப்ப இத மட்டும் சிம்பிளிஃபை பண்றேன் உங்களுக்காக. அப்படி பண்ணினேன்னா 4 × 2 = 8 + 4x னு எழுதலாமா. அப்ப 36 × 8 = 44 நம்பர் கிடைக்கிறது. +10x னு எடுத்துக்கிறோம். டிவைடட் பை 6+x எடுத்துக்கலாமா. இது என்ன, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்ப மின்னோட்டத்துக்கு போவோம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு, டோட்டல் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்.
ஆனா இப்ப கரண்ட் த்ரூ தி சர்க்யூட் தானே கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் கரண்ட் த்ரூ தி சர்க்யூட் I என்ன வாய்ப்பாடு E divided by R plus R தானே. அப்ப அந்த I ஓட மதிப்பு என்னன்னு கொடுத்திருக்கு. இப்ப இப்படி இருக்கிறத எப்படி எழுதலாம்? சாதாரண எழுதினா I into R plus R எப்படி வேணாலும் எடுத்து சால்வ் பண்ணலாம். நீங்க ஈக்குவல் டு E. I ஓட மதிப்பு என்ன இருக்கு? 1/2. எங்கேருந்து கண்டுபிடிச்சோம்? முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே. ஐ ஈக்குவல் டு 1/2 மொத்த மதிப்பு என்னன்னு. இந்த ஆர் பிளஸ் ஆர் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன எழுதலாம் பாருங்க. முன்னாடி மாதிரி தான் 44 + 10x டிவைடட் பை 6 + x இந்த இடத்துக்கிட்ட பிளஸ் இந்த மொத்த மதிப்பு இ இயோட மதிப்பு என்ன? 5 வோல்ட். அப்ப இத விவரிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க இந்த 1/2 இந்த ரெண்டை இந்த பக்கத்துக்கு கொண்டு போயிடுவோம். 10 வச்சுப்போம். அதை இதை மட்டும் பாருங்க. 44 + 10x ப்ளஸ் 12 + 2x 6 × 2 12 2 × x ஹோல் டிவைடட் பை 6 + x முன்னாடி போட்ட ஒரே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணி. அப்ப இந்த 6 + x இந்த 10 பெருக்கினா நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மதிப்பு தான் 10 கிடைச்சிருக்கு. 6 + x 10 பெருக்கினா 60 + 10x இது இங்க இருக்கட்டும். இங்க 44 + 12 56 கிடைக்கிறத ரொம்ப மெதுவா போடுற 10x 2x 12x. அப்ப இந்த 56 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இங்க என்ன கிடைக்க போறது? 4 மட்டும்தானே நம்பர் இருக்கு. இந்த 10x இந்த பக்கம் வந்தா என்ன கிடைக்கிறது? 2x. அப்ப x = 4/2 அப்படின்னு தானே கிடைக்கிறது. =2 தானே கிடைக்கிறது. அப்ப இதனுடைய மதிப்பை நம்ம 2 ஓம்னு கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. இப்ப நமக்கு பிரான்ச் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பொழுதுமே வாய்ப்பாடு தெரியும். என்ன வாய்ப்பாடு தெரியும் நமக்கு? எந்த பிரான்ச்? இது R1, இது R2, இந்த மொத்த கரண்ட் I அப்படின்னு எடுத்திருந்தா இப்ப I1 அப்படிங்கறதோட மதிப்பு என்ன அப்படின்னா எதிர்த்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R2 டிவைடட் பை R1 + R2 இன்டு I அன்டிவைடட் பை. அப்ப இந்த கணக்குப்படி I1 மதிப்பு என்ன? அதுதானே இந்த அம்மீட்டர்ல காமிக்கிறது. அப்ப I1 = I × 4 அன்டிவைடட் கரண்ட் இன்டு எதிர்த்து ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இந்த ரெசிஸ்டன்ஸோட மதிப்பு என்ன இருக்கு? 2 + x. அத மதிப்பு என்ன வச்சிருக்கோம்? 4 வச்சிருக்கோம். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு 2 + x பிளஸ் இந்த எதிர்த்து இருக்கிற R1 + R2 அந்த 4.
அப்ப இந்த மதிப்பு என்ன ஆகுது I into 4 divided by 2 plus 2 4 plus 4 8 அப்ப இது என்ன மதிப்பு கிடைக்கிறது I I ஓட மதிப்பு என்னன்னு நாம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த I ஓட மதிப்பு 1 by 2 னு கண்டுபிடிச்சோம் புரியுதா இது 1 by 2 1 by 2 into 4 என்ன அப்படினே கிடைக்கின்றது நமக்கு 2 2 divided by 8 2 divided by 8 னா என்னன்னு தெரியும் நமக்கு இந்த மதிப்பு அப்படி பார்த்தா இது 1.4 அதாவது 0.25 ஆம்பியர் அப்ப இந்த மதிப்பு அம்மீட்டர் காமிக்கிற ரீடிங் என்னன்னா 0.25 ஆம்பியர் நல்ல தெளிவா பாருங்க இந்த கணக்கு எவ்வளவு சுலபமா பாட முடியுதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அதாவது ஒரு மாடல் நம்ம எடுத்துட்டோம் அதனுடைய தொகுப்புலேந்தே தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியுது முன்னாடியே நான் ஒரு கணக்கு இதுக்கு ஒரு சின்ன மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்டால் எப்படி இது ஜாஸ்தியாக இருக்குமா குறைச்சலாக இருக்குமாங்கிறது இல்லையா சொன்னேன் உங்களுக்கு அந்த அமைப்பு படி கூட நீங்கள் இங்கே இதை தெரிஞ்சிக்க முடியும் இப்போ மொத்த வோல்ட்டு 5 வோல்ட்டு இப்போ இதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியது 3 வோல்ட்டு போயிடுச்சு அப்போ இந்த புள்ளிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் எத்தனை வோல்ட் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் 2 வோல்ட் தான் இருந்திருக்கும் அதாவது இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவுன்னு கேட்டால் 2 வோல்ட் தான் இருக்கு அப்ப இந்த R1 ஐயும் அதாவது இந்த மதிப்புகளையும் இந்த மின்னோட்டத்தை I1 into 4 அப்படிங்கிறது எத்தனை வோல்ட்டுக்கு சமமாக இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் I1 into நல்ல புரியுறதா I1 into R1 plus X இது 2 ஓம் இது 2 ஓம் புரியுறதா புரியலையா I1 into 4 இது எதுக்கு சமமா இருந்திருக்கணும் I2 into எந்த மதிப்புக்கு சமமா இருந்திருக்கணும் இந்த 4க்கு I1 into 4 அப்ப I1 I2 சமமா இருக்கா சார் அப்படின்னு கேட்டா பாருங்க இங்க சமமாவே இருக்க எப்படி சார் சமம் இதுவும் பாருங்க 2 பிளஸ் 2 4 ஓம் இதுவும் 4 ஓம் சமமான மின்தடைகள் இருந்தா சமமான கணக்கு அமௌண்ட் தானே அங்க போயிருந்திருக்கும் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு R1ங்கிறது இதுவும் இதுவும் சேர்ந்த தொகுப்பு அதாவது R1 அப்படிங்கறது இந்த 2 பிளஸ் எக்ஸ் அதுவும் இதுவும் அப்ப இந்த மதிப்பு தான் வருது இது மொத்தமா எதுக்கு மதிப்புக்கு சமமா இருந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டா இந்த மொத்த I into அப்படின்னு பார்த்தா I into R1 R2 4 into 4 by 4 plus 4 16 நிகர மின்தடை எப்படி தானே இருக்கு R1 R2 by R1 plus R2 அப்ப இங்க I அப்படிங்கறதோட மதிப்பு என்ன சார் மதிப்பை கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் நம்ம I ஓட மதிப்பு 1 by 2 16 divided by 8 அப்ப மதிப்பு ஒன்று தானே இதெல்லாமும் மதிப்பு ஒன்றா தானே வர்றது ஆக நீங்க எப்படி வேணாலும் போட்டு பாருங்க இந்த கணக்கை ரொம்ப எளிமையாகவும் தெளிவாகவும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கணக்குகள்லாம் கஷ்டமே கிடையாது என்னால்தான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற பையன்கள்லாம் ரொம்ப சுலபமாக நிறைய கிரேடு வாங்குறாங்க ஆனால் புரிஞ்சுக்கணும்
எப்படி கரண்ட் போகுது, எங்கே என்ன எடுக்கிறோம், அந்த இடத்துல வோல்டேஜ் இருக்கு. அடுத்து இந்த சின்ன சின்ன மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாம் தப்பு விடக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் போயிட்டு போறதுன்னு ஒரு ஸ்டெப்பு கூட இருந்தாலும் நம்ம போட்டு போட்டு எழுதிட்டு வந்தோம்னா தான் எங்கெங்கெல்லாம் பிராக்கெட் போட்டுக்கிட்டா எழுத்து பெருக்கும் பொழுது அது எப்படி மதிப்புகள் வருது. ஏன்னா இங்க பாருங்க, பொதுவாக பொதுக்காரன் எடுத்தோம்னா இந்த ஆறு பிளஸ் எக்ஸை இந்த ரெண்டால பெருக்கிட்டோம்னா மொத்தமாக ஆறு பிளஸ் எக்ஸ்ன்னு எடுக்க முடியும். அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஆக இந்த கணக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக பார்க்கலாம். இதில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கணக்குன்னு எடுத்துக்கிறோம், அப்போ அம்மீட்டர் கொடுத்துருக்காங்களே, வோல்ட் மீட்டர் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு எல்லாம் கவலை இல்லை. நம்ம கேட்டிருந்ததில் இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருந்தா அதை கண்டுபிடிச்சோம், இந்த அம்மீட்டர் காட்டுகின்ற ரீடிங் என்னன்னு கேட்டிருந்தா அதை கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது இந்த பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் கணக்குகள் எல்லாமும் புரிஞ்சுது. எந்த ஒரு பிரான்ச்சாக இருந்தாலும் ஐ ஒன் அப்படின்னா அப்படி எடுத்தால் ஐ டூக்கு மதிப்பை எப்படி எடுத்துருந்துருப்போம், ஐ டூ ஈக்குவல் டு அதுக்கு எதிர்ப்புறம் உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஆர் ஒன் பை ஆர் டூ, ஆர் ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ இன்டு அன்டிவைடட் கரண்ட் ஐ. தனித்தனியாக பார்க்காதீங்க, பொதுவாக பாருங்கள். கேலனா மீட்டரா மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம், வோல்ட் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம், அந்த மல்டிமீட்டராக வர்றது, இந்த பகுதியில் எல்லாமும் நம்ம கணக்கெல்லாம் போடும்போது அங்கே கூட இந்த பிரான்ச்சர் கேலனாமீட்டரில் பாயும் மின்னோட்டம் என்ன, அந்த ஷண்ட் வழியாக செல்கின்ற மின்னோட்டம் என்ன, இந்த மாதிரி வாய்ப்பாடுகளை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆக இந்த கணக்கு உங்களுக்கு மிக முக்கியமான கணக்காக இருக்கிறது, இதை நன்றாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெளிவா ரைட். இதுக்கு மேற்கொண்டு அடுத்த இதில் பாருங்கள், தொகுப்பில் இன்னும் சில கணக்குகள் எல்லாமும் நம்ம போடுவோம். ஸோ தட் வித்தியாசமாக இருக்கக்கூடியது தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.